ఓం శ్రీం తత్పురుషాయ విద్మగే భగ్గరదుండాయ ధీమహి తన్నో తంది ప్రచోదయాత్. ఓ ఓం ఆదిత్యయశ సోమాయ మంగళాయ బుధాయశ గురు చుక్కర సనియప్యజ రాఘవ గేదవ నమక. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். முப்பது ஒன்பது 2019 பிகாரி வருடம் புரட்டாசி மாதம் 13 திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை 8:25 பின்பு திருதியை நட்சத்திரம் சித்திரை 8:34 பின்பு சுவாதி. நல்ல நேரம் காலை 6:00 to 7:00 வரை, மாலை 4:45 to 5:45 வரை. ராகுகாலம் காலை 7:30 to 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 to 12:00 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 to 3:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். இகழ்ந்து பேசிய உறவுகளிடம் வளர்ந்து காட்டும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்கறது அற்புதமான சிறப்பு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பிராப்தம் அமையும். திருமணமான தம்பதியினிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். 40 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு சமுதாயத்தில் பணமும் வளமும் நலமும் கௌரவமும் சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஊடகத்தையும் நாடகத்தையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவ அஸ்தலிங்கம். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ER. விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பக்குவமான பண வரவுகள் சிக்கல் இல்லாமல் சேரக்கூடிய சீரான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறது அற்புதமான சிறப்பு. அதாவது பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் அடுத்தடுத்து வெற்றிகளை சந்திக்க முடியும். புதிய புதிய திட்டங்களும் புதிய புதிய செயல்பாடுகளும் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஆசைகளும் முயற்சிகளும் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் V. எடுக்கும் காரியங்களில் எளிதான வெற்றிகளை சந்திக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறி பிரபல்யம் உதயமாகக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானோடு அமர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்களுக்கு பெருமையான வாய்ப்புகள் அமையும். பெண்கள் உத்தியோகத்துக்கு, அதாவது உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இது நாள் வரையில் உத்தியோகத்தில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். ஆண்கள் மகிழ்ச்சியோடு இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பை அதிர்ஷ்டகரமாக சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஏமாற்றுக்காரர்களை பாராட்டும் உலகத்தை மேலோட்டமாக புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோட்டானிக்கரை பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FK. சமயோசித பேச்சுக்களால் சாதித்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் நோய் தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய மருத்துவ நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். கல்வியாளர்களுக்கு கனமான பிரபல்யமும் மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பையும்
அடைய முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பவன் ஒதுக்கப்படுவதையும் நடிப்பவன் மதிக்கப்படுவதையும் தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாடலூர் பகவதி அம்மன். அதிஷ்டையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் எம் கே. நெஞ்சுறுதியோடும் நேர்மையோடும் செயல்பட தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மனம் எதிர்பார்த்த வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறது. அதுவும் புத ஆதித்ய யோகத்தோடும் புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. தன பண வருமானம் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கீழான லட்சியத்தில் வெற்றி காண்பதை விட உயர்ந்த லட்சியத்தில் தோல்வி காண்பது சிறந்தது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேவூர் செல்லியம்மன். அதிஷ்டையன் நான்கு, அனுகூலமான இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ. இக்கட்டான நேரத்திலும் இன்முகத்தோடு செயல்படக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனிவான பேச்சுக்களால் காரியத்தில் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவானும் சந்திர பகவானும் இணைந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை மதிப்பு கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆரம்பத்தில் கிடைக்கிற அன்பும் அரவணைப்பும் இறுதி வரை நிலைப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோலையம்மன். அதிஷ்டையன் எட்டு, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் என் ஐ. நிலையான முடிவுகளை நிச்சயப்படுத்த தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே புதச்சந்திர யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய சுறுசுறுப்பு அதிகரிக்கும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் வேகத்தை விட விவேகம் மிகுதியாகும். நிகழ்கால தேவைகளுக்கு மட்டுமல்லாது எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு புதிய திட்டங்களும் புதிய சிந்தனைகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வறுமையும் தனிமையும் வாழ்வியலின் வகுப்பறை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளிதேவி. அதிஷ்டையன் ஆறு, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் டி கே. ஒளிவு மறைவில்லாமல் பேச தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவகிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவகிரக கோச்சார சாஸ்திரப்படி கேந்திரஸ்தானமும் திரிகோரஸ்தானமும் வலிமையாக இருக்கிறதுனால எல்லாவற்றுக்கும் மேலாக உபஜெய லாபஸ்தானம் உங்களுக்கு உறுதியோடு இருக்கிறதுனால அறுதியிட்டு மேன்மைகளை அனைத்து வகையிலும் சந்திக்க முடியும். உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் அனைத்து வகையிலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு இன்றைய நாளுக்கான பொறுப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வருமானத்தில் பஞ்சம் வந்தால் வறுமை தஞ்சம் கொள்ளும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனகாபுத்தூர் ஆதிலட்சுமி. அதிஷ்டையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஐ. உயர்ந்த நோக்கமும் உன்னத லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கியத்தில் திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானாதிபதியும் அதே சமயத்தில் லாபஸ்தானத்தில் புதனும் சந்திரனும் அமைந்து புதச்சந்திர யோகமும் இருக்கிறதுனால ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது பணி இட மாற்றம் இன்றைய நாளில் அமையும்.
புதிதாக தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் உள்ளவங்க, அதற்கான முயற்சி எடுத்தவர்கள் இன்றைய நாளில் மகிழ்ச்சியை சந்திக்க முடியும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியோடு கூடிய வளர்ச்சியையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை குப்பை மேடு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மூலனூர் முத்தாலம்மன். அதிஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் NM. செய்யும் தொழிலை சிறப்பாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான பேச்சுக்களும் ஆளுமையான செயல்பாடுகளும் அரங்கேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் புதச்சந்திர யோகமும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் சூரிய பகவானும் அமர்ந்து ஒரு அதிகார யோகத்தோடும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. சாதாரணமாக அதாவது பழைய பேப்பர் பழைய பிளாஸ்டிக் பொருள் விற்பனை செய்கிற அனைவருக்குமே இன்றைய நாளில் பெருமையான வகையில் வருமானம் அமையும். அதாவது நிரந்தரமான தொழிலும் நிச்சயமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இன்றைய நாளில் அரங்கேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இசக்கியம்மன். அதிஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் GS. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் எளிதாக சமாளிக்க தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனமான லாபமும் கச்சிதமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய திடமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதச்சந்திர யோகம் இருக்கிறதுனால நீண்ட நாளாக தொழில் முயற்சி செய்தவர்களுக்கு இன்றைய நாளில் தொழில் அமையும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்கள் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு அல்லது புதிய கிளைகள் திறக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிடைக்காத பொருளுக்கும் தவறவிட்ட பொருளுக்கும் மதிப்பு அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டியம்மன். அதிஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் DK. ஆழ்ந்த சிந்தனையும் அனுபவ ஞானமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் சேரக்கூடிய சீரான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதியும் தனஸ்தானாதிபதியும் தைரிய வீரியஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தேகமில்லாத சிறப்புகளையும் அதற்கு மேலான மதிப்புகளையும் கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கு மேலான மிகப்பெரிய பட்டம் பதவிகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். நல்லதுக்கு காலம் இல்லையா என்று கேள்வி கேட்கிறவங்களுக்கு நல்லதுக்கும் காலம் உண்டு, நமக்கும் எதிர்காலம் உண்டு என்பதை புரிய வைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அழகான வார்த்தைகள் எப்போதும் உண்மையாக இருப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் கலைமகள். அதிஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் CR. எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய இன்றைய ராஜயோக அதிஷ்ட மந்திரம் ஓம் ஷட்கிர மாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் ஷட்கிர மாய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.